ஹாய் ஹலோ, வெல்கம் ஆல் டு த நியூ வீடியோ. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவான லொகேஷன் பிக் போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியாஸ் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நடிகர் யோகி பாபு குட் பேட் அக்லி படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிக்க போறாரு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபைனலா யோகி பாபு இப்போ குட் பேட் அக்லி படத்துல இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூல்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அஜித் குமார், யோகி பாபு கூடவே படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கும் புது பிக் இன்னிலேருந்து சோஷியல் மீடியாஸ் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நவம்பர் 22nd அண்ட் 23rd வரைக்கும் இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஷூட்டிங் இருக்கும். அஜித் குமார் இந்த ஸ்கெட்யூலில் ஸ்டைலிஷான பியர்ட் லுக்கில் இப்போ நடிச்சுட்டு வராரு. இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் டிசம்பரில் ஹைதராபாத்தில் வச்சு 25 நாள் ஷூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸில் படத்துடைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலாக யோகி பாபுவுடைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இந்த ஸ்பெயின் பல்கேரியா ஸ்கெட்யூலில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குட் பேட் அக்லி படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் ரெக்கார்ட் ப்ரைஸான 95 crores சேல் பண்ணியிருக்காங்க. விஜய் வேலுக்குட்டி படத்துடைய எடிட்டர், அபிநந்த் ராமானுஜன் தான் குட் பேட் அக்லி படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். அஜித் குமார் இந்த படத்தில் 3 different லுக்ஸில் நடிச்சிருக்காரு. லாஸ்ட் வீக் ஸ்பெயின் ஸ்கெட்யூலில் நடிகர் அர்ஜுன் தாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தாஸ் அண்ட் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஸ்பெயின் பல்கேரியில் இருக்கும் புது ஃபோட்டோஸுமே சோஷியல் மீடியாஸில் ஷேர் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் ஸ்பெயின் ஸ்கெட்யூலில் நடிகர் பிரபு அண்ட் பிரசன்னாவுடைய இம்பார்ட்டண்டான காம்பினேஷன் சீன்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கல்ல பால் டபா அனிஷ் குட் பேட் அக்லி படத்துக்காக ஒரு சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த சாங் ஹைதராபாத் ஸ்கெட்யூல்ல சக்சஸ்ஃபுல்லா ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தை நெக்ஸ்ட் இயர் ஜனவரி சங்கராந்தி பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண ரீசெண்டா ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ரைட்ஸ் அனுப்பும் போது பொங்கல் 2025 மென்ஷன் பண்ணிதான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இப்ப அனுப்பியிருக்காங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ள 2 படங்களுடைய ஷூட்டிங்குமே கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணணும்னு 2 directors கிட்டையும் அஜித் குமார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ஜனவரி மாதம் துபாயில் வச்சு நடக்கும் கார் சாம்பியன்ஷிப் ரேசிங்கில் அஜித் குமார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கார் சாம்பியன்ஷிப்புடைய ஸ்கெட்யூலுமே இப்போ சோஷியல் மீடியாஸில் ஷேர் ஆயிருக்கு. வேதாளம் படத்தில் மெயின் வில்லன் ராகுல் தேவ், குட் பேட் அக்லி படத்தில் வில்லன் ரோலில் நடிச்சிருக்காரு. பிரேமலு ஹீரோ மலையாளம் ஆக்டர் நஸ்டின் கபூர் படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு அப்டேட் வந்திருக்கு. சலார் படத்தில் பிருத்விராஜ் சுகுமாரனுடைய யங் போர்ஷன் நடித்த ஆக்டர் கார்த்திகேயா தேவ், அஜித் குமார் அண்ட் த்ரிஷா உடைய பையன் கேரக்டரில் படத்தில் நடிச்சிருக்காரு. த்ரிஷா அண்ட் கார்த்திகேயா தேவுடைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸுமே லாஸ்ட் ஸ்கெட்யூலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அக்டோபர் 1st week இந்த ஸ்பெயின் ஸ்கெட்யூலில் நிறைய பைக் சேசிங் சீன்ஸுமே ஆதிக் ரவிச்சந்திரன் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக நடந்த ஹைதராபாத் ஸ்கெட்யூலில் நட்டி நடராஜன் அண்ட் தெலுங்கு ஆக்டர் சுனில் உடைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸுமே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சுனில் இந்த படத்துக்காக 60 நாள் டேட் கொடுத்துருக்காரு. அஜித் குமார் அவர்களை பிரைஸ் பண்ணுற மாதிரி நிறைய டைலாக்ஸ் படத்தில் சுனில் பேசியிருக்காரு. ஒவ்வொரு டைலாக்ஸுமே தியேட்டரில் அஜித் ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க.